அரை கப் பாசி பருப்பு அரை கப் தோரம் பருப்பு கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதோடே கொஞ்சம் போல சீரகம் பெருங்காயம் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோடே கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு கேரட் ஒரு சின்ன துண்டு சக்கரை பூசணிக்காய் அதோடே தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நமக்கு பருப்பு நல்லா வேகணும் ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே ஒரு கால் மணி நேரம் சிம்ல வச்சு அமத்திடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடையே வெறும் மல்லி விதையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா கொதிச்சிருச்சு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு அடுப்பு அமத்திடலாம் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போல சீரகம் ஒரே ஒரு வரமிளகா இப்போ நமக்கு ஹோட்டல் சாம்பார் தயாராயிடுச்சு